ஆக்டர், டைரக்டர், ப்ரொடியூசர்னு தமிழ் சினிமாவில் எல்லா பரிமாணங்கள்லையும் கலக்குனவர் தான் நம்ம பார்த்திபன். இவர் நடிக்கிறதாகட்டும் இல்லை டைரக்ட் பண்ணுற படங்களாகட்டும் எல்லாத்துலேயுமே கண்டிப்பாக ஏதாவது ஒரு யூனிக்காக ஒரு விஷயம் இருக்கும். அதுக்காக பல முயற்சிகளை தொடர்ந்து பண்ணிட்டு வராரு. இப்படி இருக்கும்போது இவர் ரீசெண்டாக பேசின சில விஷயங்கள்லாம் ரசிகர்கள் பலரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கு. அப்படி என்ன நடந்துச்சுங்கிறத பற்றி தெளிவாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். எப்பவும் வித்தியாசமாக பேசுகிற, யோசிக்கிற நம்ம பார்த்திபனோட ஒரு வித்தியாசமான முயற்சி தான் ஒரே ஒரு நடிகருங்கிற கேரக்டரில் எடுக்கப்பட்ட ஒத்த செருப்புங்கிற படம். இந்த படத்தில் பார்த்திபன் மட்டுமே நடித்து இந்த படத்தை இயக்கியிருக்காரு. பல கஷ்டங்களுக்கு பிறகுதான் இவர் இந்த படத்தை எடுத்து முடிச்சிருக்காரு. இந்த நிலையில இந்த படத்தை தமிழ்நாட்டில் ரிலீஸ் பண்ண டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அண்ட் தியேட்டர்ஸ் ரெடியா இல்ல. ஆனா இந்த படம் சிங்கப்பூர்ல நடக்கிற சர்வதேச திரைப்பட விழால திரையிட செலக்ட் ஆயிருக்கு. அப்படி இருந்தும் இந்த படத்தை கரெக்டான விலையை கொடுத்து வாங்கி டிஸ்ட்ரிபியூட் பண்ண யாரும் முன் வரல. நம்ம பார்த்திபனும் கடந்த 2 மாசங்களா இந்த படத்தை ரிலீஸ் பண்றதுக்கான பல முயற்சிகளை எடுத்துட்டு வராரு. அப்படி இருந்தும் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் யாரும் முன் வரல. இப்படி இருக்கும்போது இந்த சம்பவங்களை பத்தி தன்னோட ட்விட்டர் பேஜ்ல பார்த்திபன் சில விஷயங்களை சொல்லியிருக்காரு. அதை பத்தி பார்ப்போம். அணைப்புக்கு அழைப்பு, ரசிகர்களின் அரவணைப்புக்கு. நான் என்னையும் ரசிகர்களையும் தான் நம்புகிறேன். ஆனால் சினிமா வியாபாரம், ஒத்த செருப்பு போன்ற படம் புதிய முயற்சிகளை சந்தேக பார்வையுடனே பார்க்கிறார்கள். தீ குடித்து நிரூபிப்பேன், அணைக்க மட்டும் ரசிகர்கள் போதும் அப்படின்னு சொல்லி அந்த பதிவில் சொல்லியிருந்தாரு. இதை பார்த்த ரசிகர்கள்லாம் இவ்வளவு திறமை இருக்க இயக்குனர் மற்றும் நடிகரான இவருக்கா இந்த நிலைமை அப்படின்னு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ரசிகர்கள் மாதிரியே பார்த்திபனோட மனைவி சீதா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த மாதிரி வேதனையான சூழ்நிலையில பார்த்திபனை பாக்குறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இவருக்கு இன்னும் சினிமால சரியான அங்கீகாரம் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வேதனையோட சொல்லியிருந்தாங்க. இதுக்கப்புறமாவது பார்த்திபன் இவ்வளவு கஷ்டப்பட்டு எடுத்த ஒத்த செருப்பு படம் திரைக்கு வருதான்னு நம்ம பார்க்கலாம். அடுத்த வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க தமிழ் ப்ரௌட் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.